முதலறிஞர் ராஜாஜி அவர்களின் வரலாற்றை மிகச் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அரசியல் சாணக்கியர் சட்ட வல்லுநர் சுதந்திரப் போராட்ட தியாகி சீர்திருத்த செம்மல் சேலம் தந்த சிந்தனையாளர் மரியாதைக்குரிய சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியா பிறந்த மாதமும் நம்மை விட்டு பிரிந்த மாதமும் டிசம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி தொண்ணூத்தி நாலாம் வயதில் நம்மை விட்டு பிரிந்தார் சென்னை சட்டக்கல்லூரி மாணவனாக பயின்று கொண்டிருந்த ராஜாஜி மாணவர் விடுதியில் தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்த விடுதிக்கு எதிர்பாராமல் விவேகானந்தர் விஜயம் செய்தார் அவரை சந்தித்த மாணவன் ராஜாஜியிடம் மக்கள் தாங்கள் வணங்கும் கண்ணனை ஏன் நீல நிறமானவன் என்று வர்ணிக்கிறார்கள் என்று கேட்டார் விவேகானந்தர் ராஜாஜி நீல வானமும் கடலும் எல்லையற்றவை போல் கண்ணனை வணங்குவோரிடம் கண்ணனின் கருணையும் எல்லையற்றதாக இருப்பதால் அவரை கண்ணன் என்று அன்பால் அழைக்கிறார்கள் என்றார் ராஜாஜியின் பதில் விவேகானந்தரை வைத்து விட்டது இந்த இளைஞன் எதிர்காலத்தில் சிறந்த வேரறிஞனாக விளங்குவா என்று வாழ்த்திச் சென்றார் சாதி தீண்டாமையே அறவே வருத்த பண்பாளர் ராஜாஜி அவரின் இந்த செயலுக்காக அவரது இனத்தவரே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் தங்கள் ஜாதியை விட்டு விலக்கி வைத்தனர் ராஜாஜி கலப்பு மனத்தை ஆதரித்ததுடன் தனது மகள் லக்ஷ்மியை காந்தியடிகளின் மகனுக்கு மனமுடித்து வைத்தார் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திலும் திருச்செங்கோடு முருகன் ஆலயத்திலும் ஆதி திராவிடர்கள் உள்ளேன் என்ற நிலையை மாற்றி அவர்களும் ஆண்டவனை தரிசனம் செய்து வணங்கும் நிலையை ஏற்படுத்தி மூட நம்பிக்கைக்கு முடிவு கட்டினார் அந்த நாட்களிலேயே சென்னையில் சிறந்த வக்கீலாக திகழ்ந்த ராஜாஜிக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் வருமானம் வந்து கொண்டிருந்தது காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்ட மூதறிஞர் தன் வக்கீல் தொழிலை தூக்கி எறிந்து தமிழகம் பூராவும் புயலான சுற்றுப் பிரயாணம் செய்தார் வெள்ளையனால் கொண்டு வரப்பட்ட ரவுலட் என்னும் அடக்குமுறை சட்டத்துக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெறச் செய்து நாடே செயலிழக்கும்படி செய்தார் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ராஜாஜியின் பங்கு இமயமலை அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய ராஜாஜியின் அயராத நாட்டுப் பணியை நாம் நஞ்சார நனைத்து அவர் காட்டிய நல்வழியில் நடப்போம் ராஜாஜியின் வாழ்வில் நடந்த முக்கியமான சம்பவங்களை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் சேலம் மாவட்டம் ஓசூருக்கு அருகில் உள்ள தொரப்பள்ளி கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி பிறந்தார் ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் அன்பு மனைவி மேலும் அங்கம்மாள் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் காஞ்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் உலகப்போரில் பிரிட்டனுக்கு உதவ வேண்டும் என்ற தீர்மானத்தை முறியடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாகபுரியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ரவுலட் என்னும் அடக்குமுறை சட்டத்திற்கு எதிராக காங்கிரசார் அனைவரையும் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்கச் செய்தார் தனது வக்கீல் தொழிலையும் உதறித் தள்ளினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வேலூரில் அறப்போரில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பிறகு ஆறு முறை சிறைவாசம் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்டும் ஒரு ஆண்டு சிறை தண்டனை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னை பல்கலைக்கழக சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னை மாகாண முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூன்று மாவட்டங்களில் முதன்முறையாக மதுவிலக்கை அமுல்படுத்தினார் வெள்ளைய கர்னல் நீலன் சிலையை அப்புறப்படுத்தினார் இரண்டாம் உலகப் போரின் போது காங்கிரஸ் மந்திரி சபை பதவியை விட்டு விலகியது காந்தியடிகளின் வெள்ளையனுக்கு எதிரான தனிநபர் சத்தியாகிரகத்தில் ராஜாஜி பங்கு கொண்டு ஆண்டு சிறை தண்டனை அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்திய காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கூட்டு மந்திரி சபையில் கைத்தொழில் மந்திரியாக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மேற்கு வங்க கவர்னராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்திய முதல் கவர்னர் ஜெனரலாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மீண்டும் தமிழக முதல்வராகவும் பொறுப்பேற்று எந்த பணியாயிருந்தாலும் அது சிறப்புற விளங்கும் முடி செய்தார் மூதறிஞர் ராஜாஜியும் தந்தை வெறியாரன் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட நண்பர்கள் இலக்கியத்திலும் ராஜாஜியின் பணி சிறந்து விளங்கியது அவர் எழுதிய நூல்கள் சோக்ரதர் சக்கரவர்த்தி திருமகன் வியாசர் விருந்து கண்ணன் காட்டிய வழி உபரிபதப் பலகனி மற்றும் பல சிறுகதைத் தொகுப்புகள் இவைகள் தமிழக மக்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பெற்றிருக்கின்றன சென்னை மாகாணத்திற்கு தனி வருவாய் தரும் இனம் வேண்டும் என்று விற்பனை வரியை அமுல்படுத்தினார் அதுதான் இன்றைய அரசுகளுக்கு பெரும் வருமானத்தை தருகிறது விவசாயிகள் கடன் நிவாரணச் சட்டமும் உழுவவனுக்கே நிலம் சொந்தமாக வேண்டும் என்ற திட்டங்களையும் கொண்டு வந்த பெருமை இவரைத்தான் சேரும் வஉசியின் சுதேசி கப்பல் கம்பெனியில் பங்குதாரராகச் சேர்ந்ததுடன் நிறைய பங்குகளை வாங்கிக் கொடுத்து வஉசியின் முயற்சிக்கு தோள் கொடுத்தார் சுப்பிரமணிய சிவா மகாகவி பாரதியார் கவிக்குயில் சரோஜினி தேவி ஆகியோரின் சிறந்த நண்பர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ராஜாஜியின் இந்திய நாட்டுப் பணியை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா பட்டத்தை வழங்கியது சாதியற்ற சமதர்ம சமுதாயம் அமைய வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்ட மாமேதை ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் நாள் நம்மை விட்டு மறைந்தாலும் இலக்கியத்திற்கும் நாட்டிற்கும் அவர் ஆற்றிய தொண்டு என்றுமே மறையாது மூதறிஞர் ராஜாஜியின் நாமம் வாழ்க நன்றி வணக்கம்